எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரளா சமையலில் சிம்பிளான ஒரு வெஜிடபிள் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். பூசணிக்காயும் பலாப்பழ கொட்டையும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒரு குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், நான் இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பூசணிக்காயோட ஒரு கால் பாகம் ஒரு கால் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு பலாப்பழ கொட்டை, இது ஒரு 20-25 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதோட இந்த மேலே இருக்கிற கட்டியாக இருக்கிற தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தோல் இதே மாதிரி நைஸாக ஃபுல்லாக எடுக்க வேண்டியதில்லை, அங்கே இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா கொட்டையும் இதே மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கு, பூசணிக்காவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அந்த கொட்டை வந்துட்டு பலாப்பழ கொட்டை வந்துட்டு இதே மாதிரி நீளமாக நாளாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொட்டை தான் நீங்கள் எடுத்துருக்கு அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் பழைய கொட்டை தான் எடுத்துருக்கு அப்படின்னா வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், பூசணிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கு. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணியிருக்கு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்காக நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. வேறு எதுவும் எந்த மிளகாவும் காரத்துக்காக நம்ம சேர்க்கறது இல்லை. இப்போ பாருங்கள், பூசணிக்காய், பலாப்பழக்கொட்டை, பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒரு குக்கருக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கிறதுக்காக தேங்காய் 1 கப்பு தேங்காய், 2-3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அது வந்துட்டு நம்ம குழம்புக்கு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொடுக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு நல்லா வெந்திருக்கு. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த பலாப்பழ கொட்டை வந்துட்டு நல்லா வேகணும், வெண்ணெய் மாதிரி வேகணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட் இருக்கும். அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் வந்துட்டு இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ நான் கொதிக்க வைக்கல, முதல்ல நம்ம தாளிக்க போகிறேன். தாளித்ததுக்கு அப்புறம் தான் கொதிக்க வைக்கிறேன். 2-3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு போட்டிருக்கு, கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலைக்கு அப்புறம் வந்துட்டு வரமிளகாய், வரமிளகாயும் போட்டதுக்கப்புறம் மெயினாக போடுறது வந்து 1 டேபிள்ஸ்பூன் இடித்த பூண்டு. இது நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டியதில்லை, நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த குழம்பு இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ தான் நம்ம இது கொதிக்க வைக்க போகிறேன். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த பூண்டோட டேஸ்ட்டு நல்லா குழம்புக்குள்ளே இறங்கும். அந்த கருவேப்பிலை பூண்டு இதோட டேஸ்ட் எல்லாம் குழம்புக்குள்ளே இறங்கி நல்ல மனமாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு குழம்பாக இருக்கும் இது. உப்பு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் இப்போ போட்டு கொடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா சாப்பாடுக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு வெஜிடபிள் குழம்பு தான். இந்த குழம்பை பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.